நம்ம ரீடோஃபியா தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். குட்டிப்புலி, வேதாளம், ஈஸ்வரன் உள்ளிட்ட பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்தவர் நடிகர் பாலசரவணன். இவர் 2013 வெளியான ஈகோ படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க. தினந்தோறும் அதிகரித்து வரும் கொரோனா இரண்டாவது அலையால் பல பேர் நம்ம நாட்டில் உயிரிழந்துட்டு வராங்க. இதில் சினிமா பிரபலங்கள் பலர் கொரோனாவால் இறந்துட்டு வர செய்தியை நம்ம டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கோம். தற்போது நகைச்சுவை நடிகர் பாலசரவணன் அவர்களின் தங்கை கணவர் கொரோனா பாதிப்புனால சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காருங்க. அவருக்கு வயது 32. இந்த விஷயத்த தன்னோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ண நடிகர் பாலசரவணன் ஒரு முக்கியமான செய்தியும் அதில் பதிவிட்டிருக்காரு. அன்பு நண்பர்களே, இன்று எனது தங்கை கணவர் கொரோனா காரணமாக இறந்து விட்டார். அவருக்கு வயது வெறும் 32 தாங்க. அதனால தயவு கூர்ந்து மிகவும் கவனமா இருங்க. நமக்கெல்லாம் கொரோனா வராதுன்னு ஒரு அசத்து தைரியத்தோட இருக்காதீங்க. நம்மை பாதுகாப்பது நம்மால் மட்டுமே முடியும். தயவு செஞ்சு வெளியே போறப்ப முகக்கவசம் அணிங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, கைகளை அடிக்கடி சானிடைசர் போட்டு கழுவுங்க என மிக உருக்கமாக பதிவிட்டிருக்காருங்க. நம்ம ரீடோஃபியா தமிழ் சேனல் மூலமா அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.